வணக்கம் நண்பா, கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து எதுக்காகப்பான்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஆடியோ சேட் ரூம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேவா? இந்த கிளப் ஹவுஸ் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கூகுள் பிளே ஸ்டோர் இருக்குல்ல, நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி கூகுள் பிளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு கிளப் ஹவுஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலுமே பண்ணி முடிச்சிருங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கேட்கும். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, அதை கேட்கும். நீங்கள் அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த கிளப் ஹவுஸில் வந்து என்ன ரிஜிஸ்டர்ட் நேமில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத விஷயத்த வந்து கேட்கும். அந்த நேமை வந்து கண்டிப்பான முறையில் யூனிக்காக கொடுத்துருக்கணும். சரி, நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி அந்த மாதிரி யூனிக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் நேம் வந்து ஆக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். அந்த 15 நிமிஷத்தில் அந்த கிளப் ஹவுஸ் நான் டவுன்லோட் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுச்சுன்னா, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்பப்போ ஆக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, என்னோட காண்டாக்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கிளப் ஹவுஸில் இருந்தாங்கன்னா, நான் இந்த மாதிரி புது ரிஜிஸ்டரில் வந்து உள்ளே வந்திருக்கேங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு போகுது. அவங்க வந்து இன்வைட் பண்ணுறது மூலியமாக தான், அவங்க இன்வைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கிளப் ஹவுஸ் அப்ளிகேஷனை நான் வந்து யூஸ் பண்ணவும் முடியுது. அந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி டைரெக்டாக உள்ளே போயிடலாம் கிளப் ஹவுஸுக்குள்ளே. அப்படி போனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கேட்டகரி பீப்புள் கூட நீங்கள் பேச விரும்புறீங்க விஷயத்தை வந்து ஒன் பை ஒன்னாக காமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா கேட்டகரியுமே செலக்ட் பண்ணிவிட்டு இல்லைனா ஸ்கிப்புமே பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து டைரெக்டாக கிளப் ஹவுஸ்க்குள்ளே ஜாயின் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஜாயின் ஆனதுக்கப்புறமா நான் ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி ஒன் பை ஒன்னாக காமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயம் பண்ணும்போது நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே நிறைய கப்புள்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆடியோ சேட்டிங் ரூமில் வந்து நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணாலே உங்களோட ஐடி வந்து அவங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு இன்வைட் பண்ணுறது மூலயமா நீங்களுமே அவங்களோட அந்த குரூப் இருக்கு இல்லையா ஆடியோ சாட் ரூமில் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் கிளப் ஹவுஸ் அப்ளிகேஷன். அதே சமயம் வந்து நானுமே ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும்ப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து நானுமே இது மூலியமாக பேசி சேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே வந்து ஸ்டார்ட் ரூம் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்களாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். சோஷியல்னு போட்டுக்கிட்டீங்கன்னா நார்மலாக குரூப்புக்குள்ள போகும். நீங்கள் வந்து பீப்புள்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களாக குரூப்பை கிரியேட் பண்ணிவிட்டு பேசி பேசி சேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பொதுவான குரூப் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போகும்போது நான் எப்படிப்பா பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து கை காட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அந்த சிம்பிள் எமோஜியை வந்து போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் பேச விரும்புகிறீங்கன்ற விஷயத்த வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அது மூலயமா நீங்களுமே அங்கே வந்து ஆடியோ சேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கிளப் ஹவுஸ் அப்ளிகேஷனோட ஃபியூச்சர்ஸ். பட் இனிமேல் வரப்போகிற காலத்தில் வந்து ஒருவேளை இந்த கிளப் ஹவுஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து அட்வான்ஸ்ட் ஆகி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கண்டிப்பான முறையில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான வீடியோவை நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.